இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அரசியல் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்டுள்ள தகவல். வவுனியா பகுதியில் பரவிய காட்டுத்தீயினால் பரபரப்பு. இலங்கையை விட்டு வெளியேறியுள்ள பெருமளவான இளைஞர்கள். வறுமையாக காட்சியளிக்கும் விமான நிலையத்தை திறந்து வைத்த நாமல் ராஜபக்ச. உக்ரைனில் மீட்கப்பட்ட இலங்கையர் தொடர்பில் வெளியான தகவல். பெண்களின் தங்க நகை அபகரிப்பு, போலீஸ் கான்ஸ்டபிள் கைது. தமது மகளை கொடூரமாக தாக்கிய தந்தை. திங்கட்கிழமைக்கான மின்வெட்டு விபரம். ஜாலி சட்ட விரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டவர் கைது. இலங்கை இளைஞர் யுவதிகளுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ள ஜப்பான். இனி விரிவான செய்திகள். அரசியல் தீர்வு என்பது ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு அதிகார பகிர்வு, அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இதுவே இந்தியாவின் நிலைப்பாடு என எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு என்பது ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு அதிகார பகிர்வு, அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அத்தகைய அதிகார பகிர்வையே ஏற்றுக்கொள்வோம். இந்தியாவும் அதன் நிலைப்பாட்டிலேயே உள்ளது என தமிழக அரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் இடம்பெற்ற ஊடக மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வவுனியா மாமடு பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் நேற்று மாலை 5 மணியளவில் ஏற்பட்ட தீப்பரவல் பல மணி நேரம் போராட்டத்துக்கு மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மாமடு சூரிய மின் உற்பத்தி நிலையத்துக்கு அருகேயுள்ள காட்டுப்பகுதியில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து சூரிய மின் உற்பத்தி நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், நகரசபை தீயணைப்பு பிரிவினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் வழங்கியமையடுத்து அவ்விடத்துக்கு விரைந்த குழுவினர் பல மணி நேரம் போராட்டத்துக்கு மத்தியில் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது காற்றின் காரணமாக ஏற்பட்டுள்ளதா போன்ற பல்வேறு கோணத்தில் மாமடு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் தொடரும் நெருக்கடி காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை 221,023 பேர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான வேலைகளுக்காக வெளியேறியுள்ளதாக அதன் பயிற்சி மற்றும் ஆட்சேர்ப்பு பிரிவின் பிரதி பொது முகாமியாளர் செனரத் ஜாப்பா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கட்டார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தில் நாட்டிலிருந்து 3,00,000 பேரை வெளிநாட்டு வேலைகளுக்கு அனுப்புவதே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் இலக்கு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 220 மில்லியன் ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்டு தயார்படுத்தப்பட்ட ரத்மலானையில் உள்ள கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் தற்போது விமானங்களின் வருகை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமான நிலையம் கடந்த மார்ச் 27 முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. அதன்படி வாரத்திற்கு 3 மாலைதீவு விமானங்கள் அங்கு தரையிறங்கும் என தெரிய வந்துள்ளது. ஆனால் தற்போது அந்த விமானங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய படைகளின் பிடியிலிருந்த இலங்கை மாணவர்கள் 7 பேர் உக்ரைன் அதிகாரிகளால் மீட்கப்பட்டதாக வெளியான செய்தியின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு உக்ரைன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைனின் கார்கிவ் பகுதியில் ரஷ்ய படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 7 இலங்கை மாணவர்கள் அவர்களது படையினரால் மீட்கப்பட்டதாக உக்ரைன் அதிபர் வெளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். குப்ஜான்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வந்த 7 இலங்கை மாணவர்கள் ரஷ்யா சித்திரவதை அறைகளில் கட்டிடம் ஒன்றின் அடித்தளத்திலிருந்து மீட்கப்பட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். உக்ரைன் இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட அவர்கள் மருத்துவ கவனிப்புக்கு அனுப்பப்பட்டனர் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கை மாணவர்கள் மீட்கப்பட்டதா வெளியான செய்தியை மறுக்கும் கார்கிவ் மகுதியின் ரஷ்ய தலைவர் விட்டலி கன்சேவ் உக்ரைன் படைகள் இலங்கையர்களை கைது செய்து ரகசிய இடத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிள்களில் பயணித்து பெண்களின் தங்க நகைகளை அபகரித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் போலீஸ் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக ரத்தினபுரி பானாமுர போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரான போலீஸ் இந்த சம்பவங்களுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் ரத்தினபுரி கல்தொட்ட போலீஸ் பிரிவில் கடமையாற்றியவர் என்பதோடு கேரகலை போலீஸ் காவலரணிலும் பணியாற்றி வருபவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பல தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டுள்ள விடயம் தெரிய வந்துள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.
காலி கடுகடுவ பகுதியில் தமது மகளை கொடூரமாக தாக்கிய தந்தையொருவர் காலி துறைமுக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 16 வயதுடைய சிறுமியொருவரை இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளார். பாடசாலையில் 2 ஆசிரியர்களுடன் செய்த முறைப்பாட்டை அடுத்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. பெயன்கொட பகுதியில் உள்ள சில மாதங்களுக்கு முன்னர் ஆன்மீகத்தினால் நோயை குணப்படுத்துவதாக கூறி கைதடியினால் தாக்கப்பட்டு உயிரிழந்த 9 வயதுடைய சிறுமி இந்த 16 வயதுடைய சிறுமியின் சகோதரி என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்துக்கு உதவி வழங்கியதாக கூறி சிறுமியின் தாயார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி தந்தை மற்றும் அவரது பாட்டியுடன் வசித்து வந்த நிலையில் அவர் நீண்ட காலமாக தந்தையினால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக வைத்திய பரிசோதனையினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுமி நீதிமன்ற உத்தரவின்படி காலி கித்தில்பட்டி சிறுவர் காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான தந்தை காலி நீதவான் நீதிமன்றத்தில் நாளைய தினம் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். திங்கட்கிழமைக்கான மின்வெட்டு நேரம் தொடர்பான விவரத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் 1 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜால் போலீஸ் புலனாய்வு பிரிவு உட்பட்ட ஆறுகால் மடம் ஆணைக்கோட்டை பகுதியில் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட 38 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 50 லிட்டர் கோடா, 8 லிட்டர் சட்டவிரோத மதுபானம், 8 வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்தே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்யும் பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் விசாரணைகளின் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். குறைந்த வருமானம் பெறும் கிராமிய இளைஞர் சமுதாயத்துக்கு ஜப்பான் அரசாங்கம் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்க முன்வந்துள்ளது. அதற்கு இணங்க தொழில்நுட்ப பயிற்சி மத்திய நிலையம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இது விடயம் குறித்த வேண்டுகோளை தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் மனச நாணயக்கார ஜப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற பொழுது அமைச்சர் வேண்டுகோளை விடுத்திருந்தார். ஜப்பான் தூதுவர் அதற்கு மிக சாதகமான பதிலை வழங்கியுள்ளார். இதன் மூலமாக ஜப்பானின் வேலைவாய்ப்புகளை தேடி செல்லும் இலங்கை இளைஞர்கள் யுவதிகளுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.